வணக்கம், இது சமூகம் டிவியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மராட்டிய மாநிலத்தில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.7 பதிவு. ஈரானின் செய்தி இணையதளத்தை முடக்கிய அமெரிக்கா. மீண்டும் கனடா பள்ளியில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. முகக்கவசம் அணியாத நபர்களுக்காக 58 கோடி ரூபாய் வரை அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மும்பை மாநகராட்சி தெரிவிப்பு. இங்கிலாந்தில் 2 மில்லியன் மக்களுக்கு நீண்டகால கோவிட் அறிகுறி இருப்பதாக தெரிவிப்பு. பிரான்சில் தனிமைப்படுத்தல் நாடுகளின் பட்டியலில் புதிதாக 3 நாடுகள் சேர்ப்பு. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஓய்வூதியம் வழங்கி அவர்களை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டு. மருத்துவ கல்வியில் தமிழகதிகளுக்கு இடஒதுக்கீடு. கனடாவில் அதிகரித்து வரும் அபூர்வ வகை உயிர்கொல்லி நோய். உலக நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா. மராட்டிய மாநிலத்தில் இன்று பகல் 11:57 லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் பர்கர் மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.7 இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் சற்று அதிர்ந்துள்ளன. இதனால் மக்கள் பதற்றமடைந்துள்ளன. இருப்பினும் நிலநடுக்கத்தின் அளவு மிக குறைவாக இருந்ததால் கட்டிடங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் இதனால் எந்தவொரு உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பு நாடுகளான சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் இணைந்து ஆயுத தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை 2015 ஜூலை மாதம் ஈரான் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதனால் ஈரான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டது. இந்த நிலையில் ஈரான் நாட்டின் செய்தி இணையதளங்களை அமெரிக்கா அதிரடியாக முடக்கியுள்ளது. தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டி இந்த நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்துள்ளது. இதனால் அந்த இணையதளங்களை அமெரிக்காவில் பார்க்க முடியவில்லை. அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அந்த இணையதளங்களில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதில் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு, FBI மற்றும் வர்த்தகத்துறையின் முத்திரைகளும் பதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் உறைவிட பள்ளி வளாகத்தில் 100 கணக்கான பழங்குடி குழந்தைகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த மாதம் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கம்ப்லூப்ஸ் நகரில் உள்ள உறைவிட பள்ளியில் ஆய்வு நடத்தப்பட்டது. இதன்போது பூமிக்கடியில் 215 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது உலகையே அதிர்ச்சிக்குள் உள்ளாக்கியது. இந்த நிலையில் சஸ்கச்சிவான் மாகாணத்தில் உள்ள உறைவிட பள்ளியில் 100 கணக்கான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தி ஃபர்ஸ்ட் நேஷன் என்ற கனடா பழங்குடிக்குழு அறிவித்துள்ளது. மராட்டிய மாநிலத்தின் மும்பை, புனே, நாக்பூர் உள்ளிட்ட நகரங்கள் கொரோனாவால் அதிகம் பாதிப்படைந்துள்ளன. மராட்டியத்தில் கொரோனா பாதிப்புகளை முன்னிட்டு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் தேவையின்றி வெளியே வாகனங்களை செலுத்துவது மற்றும் கொரோனா விதிகளை முறையாக பின்பற்றாமல் இருப்பதாகிய மீறல்களில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் மும்பை நகரில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாத நபர்களுக்காக 58 கோடி ரூபாய் வரை அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதுவரை ஜூன் 23 வரையிலான காலகட்டத்தில் மும்பை போலீசார் மற்றும் ரயில்வே துறை என விதிகளை மீறிய நபர்களிடம் இருந்து 58,42,99,600 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் சுமார் 2 மில்லியன் மக்களுக்கு நீண்டகால கோவிட் அறிகுறி இருப்பதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. சில நேரங்களில் இது நீண்ட கோவிட் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. 500,000 பெரியவர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தங்களுக்கு கொரோனா வைரஸ் அறிகுறிகள் இருப்பதாக அறிக்கை செய்யும் 1/3 குறைந்தது 12 வாரங்களுக்கு நீடிக்கும் அல்லது அதற்கு மேற்பட்ட அறிகுறிகளை கொண்டிருப்பதாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால விளைவுகளை நிர்வகிப்பது ஒரு பெரிய சவால் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றன. நீண்ட கோவிட் பற்றிய ஆராய்ச்சிக்காக அரசாங்கம் 50 மில்லியன் பவுண்டுகளை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. COVID-19 கட்டாய தனிமைப்படுத்தல் நாடுகளின் பட்டியலில் மேலும் 3 நாடுகளை பிரான்ஸ் சேர்த்துள்ளது. இதன்படி ரஷ்யா, நபீபியா மற்றும் ஷீசெல்ஸ் ஆகிய நாடுகள் கட்டாய தனிமைப்படுத்தல் நாடுகளின் பட்டியலில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 நாடுகளிலும் புதிய வகை தெரிவு கொரோனா வைரஸ் தொற்று பரவி இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நாடுகளில் இருந்து வருவோர் 72 மணி நேரங்களுக்கு உட்பட்ட PCR பரிசோதனை எதிர்மறை முடிவுகளோடும் கட்டாயமாக 10 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஓய்வூதியம் வழங்கி அவர்களை ஊக்குவிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அந்நாட்டையே பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா முறைப்பாடு அளித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையரின் வருடாந்திர அறிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த இந்திய பிரதிநிதி பவன்குமார் பாதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், பாகிஸ்தானில் கட்டாய மதமாற்றம் அன்றாட நிகழ்வாக காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சிறுபான்மையின சிறுமிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுகின்றன. பத்திரிகையாளர்கள் கடத்தப்படுதல், கொல்லப்படுதல் போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. குற்றவாளிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் அளித்து வருகிறது. அவர்களுக்கு தொடர்ந்து ஓய்வூதியமும் வழங்கி வருகிறது. பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை அந்நாட்டை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என, பயங்கரவாதத்தால் ஏற்படும் துன்பம் மனித உரிமை மீறலாகும் எனவும், இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவ கல்வியில் இலங்கை தமிழ் அகதிகளின் வாரிசுகளுக்கு மீண்டும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக தமிழர்களுக்கு வழங்கப்படுவதில் பெரும்பான்மையான உதவிகள் இலங்கை தமிழ் அகதிகளுக்கும் வழங்கப்படுகின்றன. ஆனால் மருத்துவ கல்வி வாய்ப்பு மட்டும் மறுக்கப்படுவது எந்த வகையிலும் சரியானதல்ல. மருத்துவ படிப்பில் சேர விரும்பும் இலங்கை தமிழ் அகதிகளின் வாரிசுகளில் பல தமிழகத்தில் பிறந்து வளர்ந்திருக்கின்றனர். இந்தியாவில் வசிக்க விரும்பும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்தியா குடியுரிமை பெற்றுத்தரப்படும் என திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. அதை சாத்தியமாக சிறப்பு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கனடாவில் அபூர்வ வகை உயிரை கொள்ளக்கூடிய ஒட்டுண்ணி ஒன்றால் உருவாகும் புற்றுநோய் போன்ற ஒரு நோய் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வகை நாடா புழுக்களின் முட்டைகள் வயிற்றுக்குள் சென்றுவிட்டால் அவை உடல் உறுப்புகளுக்குள் சென்று பதுங்கிக் கொள்ளும். பிறகு அவற்றை கண்டுபிடிப்பது கடினமாக காணப்படுகிறது. முறையான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிரை கொள்ளக்கூடிய புற்றுநோய் கட்டிகள் போல அவை மாறிவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆல்பர்டாவில் இந்த வகை நோய் தொற்று கவலை அளிக்கக்கூடியதாக பரவி வருவதாகவும் ஆல்பர்டா அறிவியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரித்தானியாவை போல் எங்களை சீண்டினால் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என உலக நாடுகளுக்கு ரஷ்யா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று தனது கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பிரித்தானிய போர்க்கப்பலை ரஷ்யா தனது போர்க்கப்பல் மற்றும் போர் விமானங்கள் மூலம் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் பிரித்தானிய போர்க்கப்பல் பயணிக்கும் பாதையில் குண்டு போட்டும் விரட்டி அடித்துள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் ரஷ்யாவில் உள்ள பிரித்தானிய தூதரகத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானிய போர்க்கப்பல் போல் இனி யாராவது எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து எங்களை சீண்டினால் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என ரஷ்ய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது மேற்கிந்திய நாடுகளுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் கப்பல் பயணிக்கும் பாதையில் மட்டுமல்ல கப்பல் மீதே குண்டு வீசுவோம் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.